வீட்டில் தூங்க விட மாட்டேங்கிறாங்க சார். அந்த உள்ள அவனுக்காரங்க வந்து என் பிள்ளையும் படிக்க விட மாட்டேங்கிறாங்க சார். ரெண்டு பேருமே என் வீட்டுக்காரன் அப்படி யாரையும் எடுத்துக்கொடுக்க சொன்ன சார்னு சொல்லி விரட்டி விரட்டி அழிக்கிறாங்க சார். பெறவட்ட போனேன், அங்கே ரெண்டு பேருமே வந்து காலில் விழுந்து கையில் விழுந்து எனக்கு லோன் எடுத்து கொடுத்து கேன்சல் பண்ணுறேன் வாணி, என்னை ஏமாற்றி லோன் பேரில் எனக்கு தெரியாது, என்னை கூட்டிட்டு போய் கையெழுத்து போட்டு பணம் போட அவங்க தான் வாங்கினாங்க. ஃபஸ்ட் லோன் கூட்டி போனாங்க சார், கூட்டி போயிட்டு அவங்களே கையெழுத்து போட்டு வா போவோம் வாமலர் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வா போவோம் என்ன வீட்டுக்காரே உன்னோடைய குடிப்பாருங்க சார், கொடுத்துட்டு பயங்கரம் பேசுவார் சார். அதுக்கு தெரியாமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சார், இல்லை மலர் நான் கட்டுறேன் நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டி போவாங்க சார். கூட்டி போய் அப்படியே ஏழு லோடும் ஏழு குழுலையும் எடுக்க விட்டாங்க சார், ஏழு குழுலையும் போய் எடுத்தாங்க சார். இப்போ டெய்லி எங்களையே விரட்டுறாங்க சார், நம்ம ஒரு பொண்ணு 12வது படிக்குதுங்க சார், ரெண்டு பிள்ளை காலேஜ் படிக்குது சார், அவங்க மாமாட்டில் விட்டுருக்கேங்க சார் ரெண்டு பொண்ணு பிள்ளைகளையும், என் சின்ன மகன் மட்டும் 12வது படிக்குதுங்க சார், நைட்டில் தூங்க விட மாட்டேங்கிறாங்க சார். அந்த உள்ள அவனுக்காரங்க வந்து என் பிள்ளையும் படிக்க விட மாட்டேங்கிறாங்க சார். ரெண்டு பேருமே என் வீட்டுக்காரன் அப்படி யாரையும் எடுத்து கொடுக்க சொன்ன சார்னு சொல்லி விரட்டி விரட்டி அழிக்கிறாங்க சார். அன்னைக்கு போய் கிழக்குள்ள விழுந்து சேர்த்து விரும்பணும் போனேன் சார், என் மகளும் என் பின்னாடியே வர்றாங்க சார். அப்புறமேலே கூட்டிட்டு வந்தேன், அப்பாட்டிலேயே போய் இருந்தேன் சார், அவங்க தொல்லை தாங்க முடியாம ஏசுமதி இப்படி பண்றாட என்னால கட்ட முடியாது அப்படிங்க சார். என்னை நடிச்சு நடிச்சு அப்படியே கூட்டி போய் கூட்டி போய் என் சூழ்நிலை தெரியும் சார், அந்த பிள்ளைக்கு என் வீட்டுக்காரர் சரியில்லை நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி என் மகளும் தோடு திருண்டுருந்து அதை கூட அடங்க வச்சு கொண்டு ஒரு மாதம் கட்ட சொன்னாங்களேன்னு சொல்லி அதை கட்டுறேங்க சார். அதுக்கு மேலே என்னையால் முடியலைங்க சார், இன்னைக்கு கூட நிற்கிறாங்க சார், கட்டிட்டு போமா நீ போலீஸ் ஸ்டேஷன் போறியா எங்கே போறியா நீ பணத்தை கட்டிட்டு போமாங்க சார். நாங்கள் எங்கே சார் போவோம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறதே அவங்க மாமாடு படிக்க வைக்கிறாங்க சார். 3.5 லட்சம் சார், மாதம் 25,000 கட்டணுங்க சார், நான் எங்கே சார் போய் கட்டுவேன். எங்களுக்கு எவ்வளோமே கொடுக்கலைங்க சார், ஒரு டீ 15 ஏதாவது செலவுக்கு கொடுப்பாங்க சார் அவ்வளோதாங்க சார், மாதிரி எதுவுமே அவங்க கொடுக்கலைங்க சார். எந்த லோன்காரங்கம்மா வந்து என் கூட சார் ஈசாங்க சார், ஒரு நாள் 9 மணிங்க சார், ஈசாங்கிறவங்க வந்தாங்க சார், 9 மணிக்கு வந்து இது கட்டுமா 950 ரூபா அதில் 10 ரூபா 950 தானம்மா போய் எடுத்துருவோம், அது ஈசா நாங்கள் மாதம் மாதம் கட்டியிருந்தா எங்களுக்கு தெரியுங்க சார், இன்ன கிழமை வருவாங்கன்னாலும் நாங்கள் தெரிஞ்சுக்கோங்க சார். மாதம் மாதம் நாங்கள் கட்டலைங்க சார், எடுத்து கொடுத்துட்டு வந்து அவளே கட்டிக்கிட்டு இருந்தாங்க சார், அவளை ஒரு நாள் சூசைட் பண்ணாது, நடிச்சு நடிச்சு தான் போயிருப்பாங்க சார், இங்க சார் கட்ட முடியலை மக்களே கட்டட்டும் அப்படின்னு சொல்லி நடிச்சாங்களா சார், நடிச்சிருப்பாங்க சார், அதெல்லாம் நடிச்சு மறந்து குடிச்சிட்டாங்க சார். இப்போ வந்துட்டு அந்த பணத்தெல்லாம் வாங்கி தான் வந்து எல்லாம் இடம்லாம் வாங்கியிருக்காங்க, அதான் தெரியலைங்க சார், அதான் இடம் வாங்கியிருக்கேங்கிறாங்க வேற எப்படி விட்டாங்கன்னு தெரியல. ஆனால் இவ்வளோ பணம் 27 பணத்தையும் வாங்கி என்ன சார், ஆனால் இவங்க எடுத்து கொடுத்தது எனக்கு தெரியாது சார், நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் அவங்களுக்கு தெரியாங்க சார், அவங்க என்றைக்கு சூசைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நடிச்சு ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்தாங்களோ அப்போ தான் சார் எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், லோன்காரங்க ஃபுல்லாக அந்த இது லோன் கொடுத்தவங்க பூராவே வீட்டுக்கு வரவு தான் சார் தெரியும் எங்களுக்கு. ஆஹா நம்ம இவ்வளோ பேர் மாட்டியிருக்காங்க ஊருக்குள்ளே, நம்ம மட்டும்தான் நான் நினச்சோம், ஆனால் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் சார் எங்களுக்கே தெரியும் சார், இல்லைன்னா ரெண்டு ரெண்டு பேர் 3 பேர் இப்படி தான் சார் கூட்டி போவாங்க, மொத்தத்துலேயே நம்ம கூட்டி போக மாட்டாங்க சார். பெறவட்ட போனேன், அங்கே ரெண்டு பேருமே வந்து காலில் விழுந்து கையில் விழுந்து எனக்கு லோன் எடுத்து கொடுத்து கேன்சல் பண்ணுறேன் வாணி, என்னை ஏமாற்றி லோன் பேரில் எனக்கு தெரியாது, என்னை கூட்டிகிட்டு போய் கையெழுத்து போட்டு பணம் போட அவங்க தான் வாங்கினாங்க. இப்போ இந்த 7 பேரும் 3500 2500 வார கணக்கு 5 நாள் கணக்கு மாதம் கணக்கு என்னையெல்லாம் கட்ட முடியாது, என் மயங்கெல்லாம் வீட்டில் இருக்காது போங்கிறாங்க, என்னையால் சாப்பிட முடியலை, எனக்கு ரொம்ப கிறக்கமாக வருது, இதே மாதிரி தான் பண்ணிவிட்டு இந்த பிள்ளை எதுக்கு திரும்பது என்னை கொண்டு இப்படி மாட்டி விட்டுருச்சு, இதுதான் எனக்கு தெரிய மாட்டேன், எனக்கு தெரியாதுங்க. அது உள்ளாலும் சார் இருபது வேணும் லோன் இல்லைன்னா இந்த பிள்ளை இந்த பொண்ணு வந்து என்னை குலேஸ் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லி தான் என்னை கூட்டிட்டு போணுச்சு. அங்கே போனோடனே கையெழுத்து போட்டோடனே பணம் ஏறினோடனே இந்த இதே மாதிரி சாமத்தில் பேப்பர் கொடுப்பாங்க, கையெழுத்து போட்டு ஒன்றும் கையெழுத்து வாங்குங்க ரெண்டில் கையெழுத்து வாங்க மாட்டாங்க, அந்த மேனேஜரை அவங்க தான் பணம் வாங்கினாங்க. நான் பணம் கையில் வாங்கவே இல்லை, இந்த 4 லட்சமும் என் கையில் வாங்கவே இல்லை. 7 பேங்களும் இல்லை, ஃபஸ்ட்டு 2500 3500 4500 இப்படியே தான் வார வாரம் இப்படியே தான் கட்ட சொல்கிறாங்க, எனக்கு மட்டும் 35,000 கட்டியிருக்குறேன்.